இப்போ கோலிவுட்ல இருக்கிற பட தயாரிப்பு நிறுவனங்களிலேயே மிக முக்கியமான மிகப்பெரிய ரெண்டு பட நிறுவனம் எது அப்படின்னா, ஒன்று சன் பிக்சர்ஸ், இன்னொன்று லைகா நிறுவனம். இந்த ரெண்டு நிறுவனமுமே இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு ரெண்டு பிரம்மாண்டமான படத்தை தயாரிக்க போகிறாங்க. சன் பிக்சர்ஸ் வந்து ஜெயிலர் படத்தை தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஜெயிலர் வந்து மிக பிரம்மாண்டமாக வந்துட்டுருக்கு. நிறைய நடிகர்கள் வந்து அதில் நடிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லைகா நிறுவனம் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. தலைவரோட 170வது படத்தை நாங்கள் தயாரிக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. கோலிவுட்டோட இந்த ரெண்டு முக்கியமான பட தயாரிப்பு நிறுவனங்களும் இப்போது தங்களுடைய ட்விட்டர் பேஜில் பார்த்திங்கன்னா அவங்களோட கவர் பிக்சரில் தலைவரோட படத்தை தான் வச்சுருக்காங்க. சன் பிக்சர்ஸ் ஜெயிலர் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. லைகா நிறுவனம் தலைவரோட 170 அனௌன்ஸ்மெண்ட்டை வச்சுருக்காங்க. ஆனால் தலைவரோட பட அறிவிப்பு வந்தால் தான் சும்மா கோலிவுட்டே கலகலப்பாக இருக்குது, செம்மையாக அதிருது. இன்னொரு முக்கியமான விஷயம், கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக தலைவரோட படத்துக்கு தான் இவங்க அப்டேட்டுக்கே ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. நாளைக்கு ஒரு அப்டேட் வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அப்டேட். இது வந்து தலைவரோட படத்துக்கு மட்டும்தான் சமீப காலமாக நடந்துகிட்ருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தலைவரோட படத்துக்கு அப்படின்னு வரும்போது அதில் ஒரு முக்கியமான குறியீடையும் வைக்கிறாங்க. முடிஞ்சால் ரசிகர்கள் அதை வச்சு கெஸ் பண்ணிக்கிங்க எந்த படத்தோட அப்டேட் அப்படிங்கிறது மாதிரி அவங்க ஒரு குறியீடும் வைக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா, நேற்று கூட லைகா நிறுவனம் அந்த பிக் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்கல்ல, அதில் வந்து அந்த ஐக்கு மேலே பார்த்திங்கன்னா ஸ்டார் சிம்பிள் போட்டிருப்பாங்க. ஸோ அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம், அது வந்து தலைவரோட படத்தோட அப்டேட் தான், சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டார் சிம்பிள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத. சன் பிக்சர்ஸ் நிறுவனமும் இதே போல் தான் ஒரு யுக்தியை கையாண்டிருந்தாங்க. அதாவது அப்டேட் அப்படின்னு விடும்போது அந்த ஸ்டார் சிம்பிளை மட்டும் போட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த அன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஜெயிலர் படத்தோட அப்டேட் தான் கொடுத்தாங்க. ஸோ ஸ்டார் அப்படின்னாலே அது சூப்பர் ஸ்டார் தானே. இந்த மாதிரி தலைவரோட படத்தை மட்டும் பட தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் இந்த அளவுக்கு கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைவரோட படத்தில் தான் அவங்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்குது. அதனால தான் இப்போ வர நிறைய பெரிய நடிகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க நடித்த படத்தில் வந்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கு லாபம் கிடைக்கிறது இல்லை, அதையும் தாண்டி நஷ்டம்தான் ஆகுது. அதனால் தலைவரோட படம் வந்தால் தான் பட தயாரிப்பு நிறுவனங்களே கொண்டாட்டமாக இருக்கிறாங்க. ரசிகர்கள் பற்றி நம்ம கேட்கவே தேவையில்ல. தலைவரோட ஏதோ ஒரு படத்தோட அறிவிப்பு வந்தாலே அவங்க வந்து திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. இதை தான் இன்றைக்கி அப்டேட் வெளியிட்ட லைகா நிறுவனமும் சொல்லியிருந்தாங்க. ஸோ தலைவரோட படம் அப்படின்னாலே அது தமிழ்நாட்டில் திருவிழா தான். தலைவரோட ரசிகர்களுக்கு வந்து இது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு விருந்தாக தான் அமையும். ஏன்னா தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா மூணு படங்கள், தலைவரோட ஜெயிலர், லால் சலாம், அப்புறம் தலைவர் 170 அப்படின்னு தலைவரோட லைனப் வரிசையாக வந்துகிட்டே இருக்குது. ரசிகர்களுக்கு இனி வந்து கொண்டாட்டத்துக்கு பஞ்சமே இருக்காது.